இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இன்னும் ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் நம்மை காண செய்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்து கொள்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துதாமே ஆசீர்வதிப்பாராக. ஒன்றாய் சேர்ந்து இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிப்போம். நம்முடைய நிலைமைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய துக்கங்களை, நம்முடைய ஏக்கங்களை, நம்முடைய ஜெயங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றிலும் நமக்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய அவரை நோக்கி நாம் பார்ப்போம். பாடலை பாடி தேவனை நாம் ஆராதிப்போம். என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசித்த ஒருவரும் நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசித்த ஒருவரும் இல்லை. நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. தேடி வந்த நேசமே, ஆருயிர் இயேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்டென்று கண்டே. தேடி வந்த நேசமே, ஆருகில் இயேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை. நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை. நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. நேசிக்கிற அருமையான தகப்பனே, உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டவரே, இலைக்கிரயமாக உமது சொந்த மகனை கொடுத்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது நீர் பாராட்டின அன்பு எப்பேற்பட்ட அன்பு. ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே உமது வார்த்தைக்காக நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த புதிய மாதத்தின் துவக்கத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் உமது வார்த்தைக்காக காத்து நிற்கிறோம். ஆண்டவரே, உமது மன்னாவினாலே எங்களை போஷியும், எங்களை சிறப்படுத்தும், எங்களை வலப்படுத்தும், உமது ராஜ்யத்துடைய மகிமைக்காக எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. எப்பொழுதும் அடுத்ததாக தேவ செய்தியை கொடுக்க வரும்படியாக நம்முடைய போதகர் ஞானராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். நன்றாய் சேர்ந்து நாம் அவரை வரவேற்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு புதிய மாதத்தின் துவக்க நாளிலே நாம் எல்லாரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வதற்கான ஒரு நிகழ்வை கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பதற்காக கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், கடந்த 8 மாதங்களாக கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வந்தார். கடந்த மாதத்தில் கூட நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த தேவன் நம்மோடு இருந்து இந்த 9வது மாதத்திற்குள் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆமீன். அந்த தேவன் இந்த காலை வேளையில் நமக்கு ஒரு புதிய மாதத்திற்கான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 2 தெசலோனியக்கர் புத்தகத்தின் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து காத்துக்கொள்வார். இந்த ஆண்டு இந்த செப்டம்பர் மாதத்தில் வாக்குத்தத்தம் நம்மை ஸ்திரப்படுத்தி காத்துக்கொள்கிற ஒரு தேவன் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையில் காணப்படுகிற மாற்றங்கள், போராட்டங்கள், பலவிதமான வியாதிகளுக்கு மத்தியிலே
நம்மை ஸ்திரப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரும் ஜெபிக்கும் போது கற்றுக் கொடுத்தார், தீமையிலிருந்து எங்களை ரட்சியும் என்று ஜெபியுங்கள் என்று சொன்னவர் நம்மை தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வேன் என்பதுதான் நமக்கு இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுப்பவர் யார் என்பதை தான் நாம் இன்றைக்கு கவனிக்கப் போகிறோம். நம்மை ஸ்திரப்படுத்த போகிறவர், நம்மை தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளுகிறவர் யார் என்று சொன்னால் அவர் கர்த்தர். அவரை குறித்து வேதாகமத்திலே அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், ஒருபோதும் தேவன் மாறாதவர், அவர் உண்மை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் யார் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு கூட ஒரு மனிதன் வருவாரானால் ஆண்டவர் உண்மை பேசுகிற ஒரு தெய்வம். வேதத்திலே பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், அவர் மனம் மாறுகிற தேவன் அல்லவே அல்ல, அவர் மனம் மாற மனு புத்திரனும் அல்ல, அவர் உண்மை உள்ளவர். ஒரு முறை நமக்கு சொன்னால் அந்த சொன்னதை கட்டாயம் நிறைவேற்றுவார். அதைத்தான் நமக்கு சொல்லியிருக்கிறார், உங்களை நான் ஸ்திரப்படுத்தப் போகிறேன், உங்களை தீமையிலிருந்து காத்துக்கொள்வேன் என்று. அப்போ அது வாக்குத்தத்தம் தருகிற தேவனுடைய சில உண்மை உள்ள நிலையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது பார்ப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் எதிலே உண்மை உள்ளவர், ஆண்டவர் எவைகளிலே உண்மை உள்ளவர் என்று பார்க்கும்போது அவர் வாக்குத்தத்தங்களிலே உண்மை உள்ளவர் என்று நாம் பார்க்க முடியும். எபிரேயர் 10:23 எபிரோயர் நிருபத்தை ஆக்கியோன் சொல்கிறார், அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுதல் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம், ஏனென் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ நம்முடைய அறிக்கையை நாம் அசையாமல் காத்து கொள்ள வேண்டும். நீங்கள் கேட்கலாம், வாக்குத்தத்தம் எப்போ புதிய ஏற்பாட்டில் தான் இருக்கா? இல்லவே இல்லை, பழைய ஏற்பாட்டிலே இருக்குது. ஆபிரகாமைக்கு கொத்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று சொன்னார். பாருங்கள், அவர் புதிய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்து நிறைய வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு இருக்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் அறிக்கை செய்து அவைகளில் உறுதியாக இருக்கும்போது நம்பும்போது அந்த வாக்குத்தத்தம் நமக்கு அப்படியே நடக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் வாக்குத்தத்தங்களிலே உண்மை உள்ளவர் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேதாகமுமே நமக்கு நன்றாக காட்டுகிறது. நீங்கள் என்னோடு கூட வேதத்தின் பகுதிக்கு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் ஆனால் எபிரேயர் 11:11 நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11:11 விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்து பிள்ளை பெற்றாள். கரங்களை திட்டத்தை மேம்படுத்துவோமா? ஒருவேளை 90 வயதாகுகிற ஒரு சாரால் அறிக்கை செய்கிறாள், தனக்கு எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே, ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் நான் வரும்போது சாரால் ஒரு குமாரனை தன் கையில் வைத்திருப்பார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர் பொய் சொல்கிறவர் அல்ல, ஏமாற்றுகிறவர் அல்ல, அவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்குத்தத்தங்களிலே உண்மை உள்ளவர் என்று எண்ணி அவர் பாருங்க, அவள் கற்பம் அடைய பலன் அடைந்தாளாம். ஆமேன். 100 வயது உள்ள ஆபிரகாமுக்கு 90 வயது உள்ள அவருடைய மனைவியாக சாராளுடைய அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் இருந்த அந்த உண்மை உள்ள வாக்குத்தத்தத்தின் மேல் இருந்த அந்த நம்பிக்கை 90 வயதிலும் கற்பத்தரித்து அவள் பார்வையில் ஈசாக்கு என்கிற ஒரு அழகான புன்னகை, ஒரு மகிழ்ச்சி என்கிற ஒரு குமாரனை அவள் பெற்றெடுக்கிறார். ஈசாக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் சுதந்திரமாக இருக்கிறான் என்று வேதாகமம் சொல்கிறது. அவன் வாக்குத்தத்தத்தின் புத்திரன் என்று வேதாகமம் சொல்கிறது. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறவில்லை, அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செப்டம்பர் மாதத்திலே ஆண்டவரே 9 மாதம் வந்துவிட்டேன், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் தாமதித்திருக்கலாம் உங்களுக்கு 9 மாதங்கள்.
ஆனால் தடைப்படாது சார், தடைப்படாது, அது நிச்சயம் நிறைவேறும். உங்களுக்கு தடைப்பட்டிருக்கிற அநேக ஆசீர்வாதங்கள், நன்மைகளை, வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அறிக்கை செய்ய வேண்டும். நாம் உறுதியான அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர் எனக்கு இதை தருவார், சொன்னார், அவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு தருவார், அவர் சொன்னதை செய்யும் வளமும், அவர் என்னை விட்டு விலகுகிற தேவன் அல்ல, என்னை கைவிடுகிற தேவன் அல்ல என்று நீங்கள் அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு சாராளை போல இயேசு கிறிஸ்துவையும் தேவனாய் கர்த்தருடைய அன்பை பற்றி கொள்ளுங்கள். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார், வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றும். ஒரு முறை ஒரு தேவ மனிதர் என்னோடு பேசி கொண்டிருந்தார். அந்த தேவ ஊழியர் சொன்னார், நான் ஊழியத்துக்கு வந்த காலங்களில் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். நான் விமானத்தில் பறந்து வருகிறதை பார்த்தேன். அப்போ எனக்கு ஒரு ஆச்சரியம், விமானம் நிலையம் எங்கே இருக்குன்ற எனக்கு தெரியாது. என்னுடைய காலத்தில் நான் அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட போது சுதந்திரம் அடைந்த இந்தியா ஒரு 5 ஆண்டுகள் தான் ஆயிருக்கு. நான் 52வது வருடத்தில் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். அந்த 52வது வருடத்தில் ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். அன்றைக்கு விமான நிலையங்கள் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, விமானம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் விமானத்தில் பறந்து வருகிறேன், நான் வந்து இறங்குகிறேன், இது மட்டும் எனக்கு தெரிகிறது. நான் ஒரு கிராமத்திலே ஊழியம் செய்ய ஆரம்பித்திருக்கிறேன். காலங்கள் உருண்டு ஓடிற்று. சுமார் 40 வருடம் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் ஒரு நாள் படுத்திருக்கும் போது ஒரு கேள்வி எனக்கு எழும்புது. நிறைய வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை சொந்தமாக்கினாரே, ஆனால் ஏன் அந்த ஒரு தரிசனம் மட்டும் நிறைவேறலை? அது உள்ள என்னுடைய ஆசையில் வந்திருக்குமோ? அது தேவன் கொடுத்த வாக்காக இருக்காது, என்னுடைய ஆசையாக இருந்திருக்குமோ என்று அவர் எண்ணிக்கொண்டிருந்தாரா? பாருங்கள், அவர் சொன்னார், என்னுடைய 62வது வயதிலே ஒரு நாள் என்னுடைய கிராமத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த ஒரு மகன் ஹைதராபாத்தில் ஊழியம் செய்கிறான். இன்றைக்கு அவன் மிகப்பெரிய ஒரு சபை வைத்திருக்கிறான். அவன் எனக்கு ஒரு கால் பண்ணுகிறான், அங்கிள், எங்கள் சபையில் வந்து நீங்கள் ஒரு செய்தி கொடுக்கணும். நான் சொல்கிறேன், எனக்கு வயதாயிட்டுப்பா, நான் வருவதை விட இளம் ஊழியர்களை நீ பயன்படுத்தலாமே என்று சொன்னேன். இல்லை இல்லை, நான் உங்களுக்கு டிக்கெட்லாம் போட்டேன், நீங்கள் மதுரையிலிருந்து நீங்கள் ஹைதராபாத்துக்கு ஃப்ளைட்டில் வர்றீங்கன்னு சொன்னான். 2 நாளைக்கு முன்பதாக நான் யோசிக்கிறேன், 40 ஆண்டுகள் ஆகிவிட்டதே, சொன்ன வாக்குத்தத்தம் எங்கு என்று யோசித்து கொண்டிருக்கிறேன். 2 நாளைக்குள்ளே ஆச்சரியமாக இருக்குது, நான் மதுரையிலிருந்து ஹைதராபாத்துக்கு என் வாழ்நாளிலே முதல் பிரயாணம், ஆகாய விமானத்தில் செல்கிறேன். தம்பி, அதை நான் நினைத்து பார்க்கும்போது நான் மறந்துட்டேன், எனக்கு அதை குறித்த ஆசையும் இல்லை, விருப்பமும் இல்லை, என்னுடைய காலங்களும் சென்று விட்டது என்று நினைக்கிறேன். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் பார்த்தியா, என்னை அழைத்துட்டு போனார். நான் அதில் ஏறி உட்கார்ந்திருக்கும் போதெல்லாம் எனக்குள் இருந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை என்று சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் 40 வருஷங்கள் தாமதித்ததை தவிர தடைபடலை. ஆண்டவர் ஒரு நாளிலே ஊழியத்திற்கு விமானத்தில் அழைத்து சென்று அவர் பயன்படுத்தினார். இதைத்தான் சாராளுக்கும் கர்த்தர் சொன்னார், நான் ஒரு குமாரனை தருவேன் என்று சொன்னதை அவள் விசுவாசித்து அறிக்கை செய்தால் கர்ப்பம் அடைவதற்கு பலன் இல்லாத போது வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர்ங்கிறத உறுதியாய் பெற்றுக்கொண்ட போது ஆண்டவர் அவளை ஈசாக்கு பெற்றெடுக்க செய்தது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தடைப்பட்டிருக்கிற அதை நீங்கள் மறந்து போயிருக்கலாம், அதை கூட கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைவேற்றுவார் என்பதிலே உண்மையுள்ளவராயிருக்கிறார். மறந்து போகாதீர்கள், கர்த்தர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவர். இரண்டாவதாக அவர் எதிலே உண்மையுள்ளவர் என்று சொல்லி பார்ப்போமானால் அழைப்பிலே உண்மையுள்ளவராயிருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 5:24 நான் வாசிக்கிறேன், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று வேதாகமம் சொல்கிறது. பாருங்கள், முதலாவது வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவர், இரண்டாவது நம்மை கிறிஸ்துவுக்குள் இரட்சிப்புக்கு அல்லது தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று
அவருடைய ஊழியத்திற்கு என்று அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமீன். நிறைய இடங்களில் நம்மளை அழைப்பாங்க, அழைத்தவங்களே சில நேரத்தில் என்ன செஞ்சிருவாங்க, மறந்தும் போவாங்க. எதற்காக இவரை அழைத்தோம் என்று கூட அவர்களுக்கு தெரியாது. அல்லது சில இடங்களிலே இந்த உலகத்திலே நாம் அழைக்கப்படாதவர்களாக கூட இருந்திருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்கள். வேதாகமம் சொல்கிறது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அநேகரில் என்னையும் உங்களை அழைத்திருக்கிறாருன்னா நமக்கு என்ன தகுதி இருக்குது? கர்த்தர் நம்மை அழைத்தவர், உண்மை உள்ளவர். ஆமீன். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர். பாருங்கள், யாரை அழைத்தார்? நான் வேதாகமத்திலிருந்து ஒரு மனிதனை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். எண்ணாகமம் 12:7 என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. தாசனாகிய மோசே உண்மை உள்ளவனாய் இருப்பதற்கு காரணம் அவன் அழைக்கப்பட்டவன். உங்களுக்கு தெரியும், யாத்திராக 3:3 ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவன் ஒரு முட்செடி எரிகிறது, ஆனால் தீ எரிகிறது, ஆனால் முட்செடியோ எரிந்து போகவில்லை. இதை பார்க்கிறான், உற்று பார்க்க வரும்போது தான் உள்ளந்தூர் சத்தம் வருது, மோசே நீ நிற்கிற பூமி பரிசுத்தம் உள்ளது, உன் பாதரட்சையை கலத்தி போடு என்று சொல்கிறான். பின்பு நீர் யார் அப்படின்னு இவன் கேட்கும்போது தான் உன் முற்பிதாக்களின் தேவனாகிய யெகோவா என்று தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறார். பின்பு தேவன் மோசையோடு அநேக காரியங்களை பேசுகிறார். மோசையும் எனக்கு இயலாது, முடியாது, நான் வர எனக்கு மனம் இல்லை என்றெல்லாம், வேறு யாரையாவது அனுப்புங்கள் என்று சொல்லியெல்லாம் அவன் பார்க்கிறான். ஆனால் கர்த்தருக்கு தெரியும், இவனை தவிர உண்மை உள்ளவன் வேறு யார் என் வீட்டில் உண்மையாக இருக்க முடியாதுங்கிறனால தான் மோசையை மட்டும்தான் அழைத்தார். அன்னைக்கு 600,000 இஸ்ரவேல் இருந்தார்கள் இல்லையா, எல்லாரும் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்களா? இல்லை. ஆனால் மோசை மாத்திரமே தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவனாக இருப்பார் என்பதனால தான் அழைத்தார். ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னு சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் நானும் நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்னு சொன்னால் ஒன்றும் மறந்துடாதுங்க, என்கிட்ட ஏதோ ஒரு உண்மை இருக்குங்கிறத உணர்ந்து தான் கர்த்தரினை அழைத்திருக்கிறார். உண்மை உள்ளவன் என்று நம்பி இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினார் என்று பவுலும் சொல்லுகிறார். ஆண்டவர் உண்மை உள்ள மனிதர்களை அழைக்கிற ஒரு தேவன் அல்லவா மோசேயை அழைத்தார். பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ மாறாட்டுகள், எத்தனையோ பின்மாற்றங்கள், எத்தனையோ முறுவப்புகள் மத்தியிலும் மோசே மாத்திரம் இறுதி வரை அழைக்கப்பட்ட அழைப்பில் உண்மையாக இருக்கத்தக்கதாக தன் இருதயத்தை ஆண்டவர்களுக்கு ஒப்பு கொடுத்திருந்தானே, அதை பார்த்த கர்த்தர் அவனை அழைத்தார். ஆகினால்தான் அந்த அழைத்த தேவன் அழைப்பிலே அந்த வாக்கு தத்துவத்திலே மாறாதவராக இருந்தபடினால்தான் 600,000 இஸ்ரவேலர்களையும் எத்தனை பாடுகள் தெரியுமா, அந்த பார்வோன்ட்டு இருந்த ஜனங்கள் கொண்டு வர முன்பதாக சில மாதங்களே அவன் பாடுபட்டான். வெளியில் கொண்டு வந்து 40 ஒரு கிட்டத்தட்ட அவனுடைய ஆயுஷ் நாட்கள் ஒரு 20-25 அவன் வழிநடத்தின நாட்கள் எல்லாமே பாடுகள் தான். ஆனால் அழைக்கப்பட்ட அழைப்பில் உண்மையாக இருந்தனால்தான் மோசே சொன்னான், செங்கடலும் 2 பிளந்து கரங்கத்திற்கு கர்த்தரை மேம்படுத்துவோமா? அழைப்பு தான் முக்கியம். அல்லேலூயா. அழைத்த வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைப்பிலே உண்மை உள்ளவனாய் வாழ்ந்தான், உண்மை உள்ளவனாய் இருந்தான். பாருங்கள், அவன் நீட்டினால் செங்கடல் 2 பிளக்கிறது, அவன் சொன்னால் எரிக கோட்டை இடிந்து விழுகிறது, அவன் சொன்னால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி வருகிறது. ஆமீன். அல்லேலூயா. அது மாறாதது. வாக்கு தத்தங்களிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது பாருங்க, அவர் ஐக்கியத்தில், அது ஐக்கியம் சொன்னால் ஒருவரோடு ஒருவர் நம்ம இணைந்திருக்கிற அந்த ஐக்கியம் யாரோடு? வாசிப்போம், 1 கொரிந்தியர் 1:1
ஒன்பதாவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தம்முடைய குமாரன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாவதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அதாவது எப்படி மோசே அழைத்தாரோ அதே போல் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுவதற்கான அழைப்பு. ஆமீன். நம்ம சாதாரணமாக அழைக்கப்படலை, இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் ஒன்றை சமீபத்திலே எனக்கு அதை ஞாபகப்படுத்தினார், மோசை அழைத்தாரு ஆனால் ஏன் காணனுக்குள்ள கொண்டு போக முடியல, ஒரு கீழ்ப்பிடியாமையினால் அவன் காண இழந்து விட்டேன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொன்னால், இல்லைப்பா இழக்கலை, அவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட புதிய ஏற்பாட்டில் அவன் காணானுக்குள்ளே தான் பேசி கொண்டிருந்தான். மோசேயும் எலியாவும் பேசி கொண்டிருந்தார்கள். அப்போ பாருங்கள், கிறிஸ்துவுடனே கூட அவன் காணானுக்குள் பிரவேசித்தார். ஒரு யோசுவாவோ தலைமையில் வந்தவங்கள்லாம் கிறிஸ்து அல்லாதவர்களாய் பிரவேசித்தார்கள். மோசே அப்படியல்ல, அழைக்கப்பட்டவனாக இருந்தபடினால அவன் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டவனாக இன்றைக்கு நானும் நீங்களும் சேர்ந்து வருகிறது போல அவனையும் தேவன் அழைத்து கொண்டு வந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் நமக்கு ஒரு அழைப்பு இருக்குது. அழைத்த அழைப்பில் உண்மை உள்ளவர் எதற்கு அழைத்திருக்கிறார்? பரலோகத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். ஆமீன். நானும் நீங்களும் எதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள்? பரலோகத்திற்கு என்று அழைக்கப்பட்டவர்கள், பரலோகத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரலோகத்துக்கு என்று தேவனால் முன்குறித்து அழைக்கப்பட்டவர்கள். கானானுக்கு அழைக்கப்பட்ட ஒரு மோசே கானானுக்குள் பிரவேசித்தது போல, அவனோடு கூட ஒரு கூட்டத்தை பிரவேசிக்க பண்ணது போல, பரலோகத்துக்கு அழைக்கப்பட்டிருக்க நானும் நீங்களும் பரலோகத்தில் இயேசுவோடு பிரவேசிப்போம். நான் மாத்திரமல்ல, நம்மோடு கூட ஒரு கூட்ட ஜனங்களை இயேசு வண்டியில் வழி நடத்தி அவர்களை கூட்டி கொண்டு, ஆண்டவரே இவர்களோடும் என்னோடும் ஆண்டவரே நான் இவர்களோடு வண்டியில் வருகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அநேக ஆத்துமாக்களை நாம் ஆண்டவரோடு கூட இணைத்து கொள்ள முடியும். அதை ஒரு பக்தன் முன்னாட்களிலே பாடியிருக்கிறார், ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்காமல் வெக்கத்தோடைய ஆண்டவா வெறும் கையனாய் வந்து நிற்க கூடுமோ. ஒருவேளை நம்ம மட்டும்தான் அழைப்பை பெற்று உள்ள போகணுமா? இல்லை, நம்மோடு கூட ஒரு கூட்ட ஜனங்களை இன்றைக்கு அழைத்து கிறிஸ்துவுக்கு சுவிசேஷத்தை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை சபைக்குள் அழைத்து அவர்களை இரட்சிப்புக்குள் நடத்தி அவர்களையும் பரலோகத்தில் இணைத்து கொள்வதற்காக நாளை கர்த்தர் நமக்கு வைத்து வைத்திருக்கிறார். கரங்களை மையப்படுத்துவோமா? மூன்றாவது, முதலாவது நான் சொன்னேன், ஆண்டவர் வாக்குத்தத்தங்களிலே உண்மையுள்ளவர். இரண்டாவது, அழைப்பிலே உண்மையுள்ளவர். மோசையை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்மையும் கிறிஸ்துவனை அழைத்திருக்கிறார் உண்மையுள்ளவர் என்று மூன்றாவது ஒன்று சொல்லி நான் உங்களோடு கூட இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். பார்ப்பீர்களானால் நான் வாசிக்கிறேன், 1 கொரிந்தியர் 10:13 இங்கு சொல்லப்பட்டிருக்கு, மனுஷர்களுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாகவும் சோதனையில் கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிறவர். ஆமேன். அப்போ மூன்றாவது எதில் உண்மை உள்ளவரா பாருங்க, தேவன் சோதனைகளிலிருந்து நம்மை தப்புவிக்க காத்துக்கொள்ள உண்மை உள்ளவராயிருக்கிறாரா? ஆமேன். அல்லேலூயா. சோதனை என்ற உடனே சிலருக்கு மனசில் வேதனை வந்துவிடும். நான் சொல்லுவேன், சோதனை மனுஷனுக்கு வேதனை கொடுப்பதல்ல, வெற்றியை கொடுப்பது. ஆமேன். ஒரு தேர்வு இல்லை என்று சொன்னால் நாம் வெற்றியாளர் என்று எப்படி நம்மை அறிவிக்க முடியும்? விசுவாசிகளாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு சில சோதனைகளை தேவனே அனுமதிப்பார் என்பதிலே மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சோதனை இருந்தது என்பதையும் நம்ம அறிவோம். எதற்காக என்றால், பிசாசை ஜெயிக்கும் போதுதான் வெற்றியாளர். நீங்கள் நல்லா கவனிங்க, அந்த சோதனைன்னு அப்படின்னு எழுதி நீங்கள் எழுதியிருக்கிறத வாசித்தீங்கன்னா, ரெட்டை கொம்பு போட்டு சாணா போட்டு அதுக்கப்புறம் தான் சோதனை அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இந்த ரெட்டை கொம்பை எடுத்துருங்க, இப்போ அந்த சாதனை அப்படி என்ன ஆயிரும்? சாதனை. கரங்களுக்கு மேம்படுத்துவோமா? அந்த ரெட்டை கொம்பு தான் சத்துரு கிரியை. இந்த சோதனையை ஜெயிக்காத மனுஷன் பரலோகத்துக்கு போக முடியுமா? வெற்றியாளராக தானே போகணும். இயேசு சாத்தானின் தலையை நசுக்கி வெற்றி சிறந்தவராக போனாரானால் அவருடைய குமாரராகி நமக்கும் அந்தவருடைய நாமத்தினாலே பிசாசு கொண்டு வருகிற பல சோதனைகளிலும் ஜெயிக்க நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் அதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஜெயிக்க வைப்பார். அதற்கு வேதாகமத்தில் நமக்கு நல்லா தெரியும், யோபு
யோபுவை போல பக்தன் ஒருவனும் இல்லை. ஆனால் ஒரு நாள் அவன் சாத்தானவன் பரலோகத்துக்குள்ளே கத்தர் இருக்கிற அந்த இடத்துக்குள்ள போகிறான். அங்கே போய் கத்தரும் அவனும் பேசிக்கிறாங்க. ஏய் சாத்தானை பார்த்து கத்திருக்க, என்னுடைய ராசனாக யோபுவை பார்த்தியா, எவ்வளோ நல்லவன், எவ்வளோ பெர்ஃபெக்ட், எவ்வளோ உத்தமமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், இல்லை இல்லை நீங்கள் தப்பாக புரியுறீங்க ஆண்டவரே, நீங்கள் கொடுத்துருக்க செல்வம் சொத்து பத்துகளுக்கு தான் அவனை நேசிக்கிறான், கொஞ்சம் அவனை நீங்கள் சோதித்து பாருங்கள், உங்களை விட்டு ஓடுறானா இல்லையா அப்படின்னு ஒரு சவால் விடுகிறான். அப்போ தான் கத்தர் யோபு 1:12 சொல்கிறார், கத்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனை அவனுக்கும் அவன் உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்போது சாத்தான் கத்தருடைய சந்தித்து புறப்பட்டு போனான், போய் எல்லாவற்றையும் அழித்து போட்டான், எல்லாவற்றையும் அழித்து போட்டான். ஒரே நாளில் ஒட்டகங்கள், ஒரே நாளில் ஆடு மாடுகள் எல்லாம் அழிகிறது. அது மாத்திரம் அழியலைங்க, அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் ஒரு வீட்டில் கூடி இருக்கிறாங்க. வீடு அப்படியே நொறுங்கி விழும்போது அந்த வீடே அழிந்து விட்டது, அந்த வீடே அழிந்து விட்டது. இது அவனுடைய அவனுக்கு செய்தியாக சொல்லப்படும் போது அவன் தன்னை திடப்படுத்திக் கொள்வதற்கு முன்பதாக சத்துரு அவனை தொட்டதனால் மேலெல்லாம் புண்ணு வியாதி அவனுக்கு மேலெல்லாம் அந்த பருக்களாக வந்து விட்டது. அவன் ஓட்டை எடுத்துக்கொண்டு சொரிந்து கொண்டிருக்கான். இப்போ பிள்ளை இறந்ததை பார்க்குறதா, இல்லை ஆடு மாடு போனதை பார்க்குறதா, இல்லை ஏன் சரீரமே இப்படி அழுகி போயிட்டதே என்று சொல்லி இயங்குகிறதா என்று சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது அவளுடைய மனைவி வருகிறாள். அப்பொழுது அவள் மனைவி யோபு 2:9 சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சோதனையில் அவள் வேறு அவனை சோதிக்கும் போது அவனுக்கு தாங்கிக் கொள்ளவே முடியலை. இந்த சூழ்நிலையில் ஒரு நண்பர்கள் வர்றாங்க, அவங்க வந்து பார்க்குறாங்க யோபுவை. 7 பார்த்துட்டு 7 பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக 7 ஒன்றுமே பேச முடியலை. அவனுடைய வேதனை அவ்வளோ கொடியது. பிறகு பேச ஆரம்பிக்கிறாங்க. யோபுவை எவ்வளவோ திட்டணுமோ, எவ்வளோ குறை சொல்லணுமோ, ஆனால் அவன் சொல்கிறான், இல்லை இல்லை என்னை வெட்டி போட்டாலும் நான் என் தேவன் பேரிலே நம்பிக்கை வைப்பேன், இதை தாங்குகிற சக்தி எனக்கு கொடுப்பார், ரெண்டாவது தப்பி செல்வதற்கான வழியை கத்தர் வைத்திருக்கிறார், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றபடி என்னை பாக்கியவானாய் மாற்றுவார், ஏனென்றால் அவர் சோதனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறதில்ல உண்மை உள்ளவர் என்பதை அவன் விசுவாசித்தான். நடந்தது என்ன தெரியுமா? யோபு 42:10 வாசிக்கிறேன் பாருங்கள். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினான். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் எட்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தறிந்தார். கரங்களை திட்டி கத்தரை பயன்படுத்துவோமா? ஆண்டவர் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் இரட்டிப்பாய் கொடுத்தார். அதுதான் சோதனையில் அவர் நமக்கு திடப்படுத்துகிறவர், நம்மை தீங்குக்கு விலைக்கு காப்பவர் என்பதிலே அவர் வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை விசுவாசியுங்கள். கர்த்தரோ உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவர், அழைப்பிலே உண்மை உள்ளவர், சோதனை காலங்களிலே விடுவிப்பதிலே உண்மை உள்ளவர். அந்த தேவன் இந்த நாள் நம்மோடு கூட இருக்கிறார். தீமைக்கு அவர் விலக்கி நம்மை காத்து கொள்வார். கண்களை மூடி, ஆண்டவரே இந்த மாதம் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர், ஆண்டவரே சோதனைக்கு என்னை தப்பு வைக்கிற தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர், இந்த மாதத்திலே நீர் என்னை ஸ்திரப்படுத்துவீர், என்னை தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்வீர் என்று விசுவாசிக்கிறேன் சொல்லி கண்களை மூடி நாம் இயேசுவை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். எல்லார் வாயை திறந்து ஒரு நிமிடம் அப்படி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீரோ கத்தரோ உண்மை உள்ளவர், நீரை நிஸ்திரப்படுத்துவீர், என்னை ஆண்டவரே தீங்குக்கு விலக்கி காத்துக்கொள்வீர், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், இந்த மாதம் முழுவதும் நீர் என்னை காப்பாற்றப் போகிறதுக்காக உமக்கு நன்றி 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 என்று சொல்லி அப்படி முகத்தை நோக்கி பாருங்கள்.
கண்டுன்னை அழைத்தவ கரமதைப்பா அவர் கைவிடாதிருப்பா கண்டுன்னை அழைத்தவ கரமதைப்பா அவர் கைவிடாதிருப்பா ஆண்டுகள் தோறும் அவர் உனக்களித்த ஆசிகளை எண்ணிப்பா ஒன்றொன்றாயதை எண்ணிப்பா காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பார் இன்னும் இனி மேலும் காத்திடுவா கலங்காதே மகனே காத்திடுவா கலங்காதே மகளே காத்திடுவா அன்பின் பரலோக பிதாவே இந்த புதிய மாதத்திலும் எங்களை ஆண்டவரே நீர் பாதுகாக்கிற தேவன் கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வார் என்றபடி இந்த மாதம் எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களை தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ள நீர் உண்மை உள்ளவர் வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவர் அழைப்பிலே உண்மை உள்ளவர் சோதனையிலே எங்களுக்கு ஜெயம் கொடுப்பதிலே உண்மை உள்ளவராக இருக்கிறீர் இந்த வார்த்தையின்படியே நீர் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த மாதம் முழுவதும் நம் யாவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஹாலேலூயா ஹாலேலூயா காட் பிளஸ் யூ கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி